சென்னையில் நடந்த சாலை விபத்தில் மூன்று மாணவிகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னை கிண்டியில் நேற்று சாலையை கடக்க முயன்ற செல்லம்மாள் கல்லூரி மாணவிகள் மூன்று பேர் மீது தண்ணீர் லாரி மோதியது. இதில் போரூரை சேர்ந்த காயத்ரி, திருவொற்றியூரை சேர்ந்த சித்ரா, புளியந்தோப்பை சேர்ந்த ஆயிஷா ஆகிய மூன்று மாணவிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த ஒரு பெண் உட்பட மூன்று பேர் ஆபத்தான நிலையில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த விபத்து தொடர்பாக தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தலைமை செயலாளர் மற்றும் போலீஸ் டிஜிபி ஆகியோர் நான்கு வாரங்களுக்குள் விபத்து குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஐந்து ஆண்டுகளில் லாரிகளால் நடந்த விபத்துகள் குறித்த தகவலையும் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், மோட்டார் வாகன சட்டப்படி விபத்துக்கு காரணமான ஓட்டுநரின் உரிமம் ரத்து செய்யப்படுமா என்ற விவரத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது.